எல்லோருக்கும் வணக்கம். தேனும் தினிமாவும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் 10 முட்டை அளவு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் வந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கங்க. அரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் வந்து ஒவ்வொன்று வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து 50 கிராம் அளவு வந்து ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயில். இப்போ வந்து கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 2 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு இப்போ உப்பு போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து மல்லி மசாலான்றனால நான் ஆல்ரெடி வந்து மல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லி, தேங்காய் வந்து 1 சில்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வதங்கிடுச்சு, நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வாசம் போகிற மாதிரி, நல்லா மல்லியோட வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். முட்டையில் வந்து அங்கங்கே கீறல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா இறங்கி மசாலா வந்து பிடிச்சி வேகும். முட்டை போட்டதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் கிண்டி கிண்டி விடுங்க. நம்ம முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.